அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தண்டபாணி இறைமொழி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம இன்றைக்கி பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது சிதற தேங்காய் உடைக்கிற பழக்கம் கண்டிப்பாக நிறைய பேர்த்துக்கு இருக்கும். அப்படி சிதற தேங்காய் உடைக்கும் போது எந்த எண்ணிக்கையில் உடைச்சா என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த பதிவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ பொதுவாக தேங்காய்ங்கிறது ரொம்பவுமே புனிதமான ஒரு பூஜை பொருள். அதாவது தேங்காய் வந்து முக்கன் சிவபெருமான்னு சொல்லுவோம். அதே மாதிரி பிரம்மா விஷ்ணு சிவன் அடங்கியதாகவும் சொல்லுவோம். இந்த தேங்காய் பார்த்திங்கன்னா, விஷ்ணு வந்து லக்ஷ்மி தேவியை வந்து பூலோகத்திற்கு அனுப்பும்போது தேங்காயோட பூலோகத்திற்கு அனுப்பியதாக சாஸ்திரம் குறிப்பிடப்பட்டிருக்கு. லக்ஷ்மி தேவிக்கு உரிய பொருளும் தேங்காய் தான் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இப்போ நம்ம வீட்டில் எவ்வளோ பெரிய தோஷம் இருந்தாலும் சரி, எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, ஒரு தேங்காய் உடைப்பதன் மூலம் அத்தனை தோஷமும் தீர்க்கக்கூடிய ஆற்றல் இந்த தேங்காய்க்கு இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் வந்து லக்ஷ்மி தேவிக்கு உரிய பொருளாகவும் அதே நேரத்தில் பிரம்மா விஷ்ணு சிவனுடைய அம்சமாகவும் கருதப்படுறதுனால நம்ம வீட்டில் உடைக்கும்போது அந்த தேங்காய் வந்து சிதறும்போது அந்த தண்ணீர் உடைக்கும்போது அந்த நீர் வந்து நம்ம வீட்டில் சிதறி விலகும்போது நம்ம வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றல் அனைத்துமே விலகும் அப்படின்னு சொல்லி ஐதீகம். இவ்வளோ சிறப்பு வாய்ந்த அந்த தேங்காய் வந்து எந்த எண்ணிக்கையில் உடைத்தால் என்னென்ன தோஷம் நீங்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இப்போது ஒருத்தருக்கு திருமணம் விரைவில் நடக்கணும் அப்படின்னா அவங்க 11 சிதற தேங்காய் உடைக்கணும். பொதுவாக சிதற தேங்காய் வந்துட்டு நம்ம விநாயகருக்கு தான் உடைப்போம். இந்த மாதிரி 11 தேங்காய் உடைக்கும்போது அவங்களுக்கு அந்த திருமண தடை வந்து கண்டிப்பாக அகலும். அதே மாதிரி புத்திர பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னா 9 தேங்காய் உடைக்க வேண்டும். கடன் ரொம்ப அதிகமாக இருக்குது, கடன் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறவங்க வந்து 7 தேங்காய் உடைக்கலாம். அப்புறம் சிலர்லாம் குழந்தைங்க படிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கவலைப்படுறவங்க வந்து 5 தேங்காய் சிதற தேங்காய் உடைச்சாங்க அப்படின்னா அவங்க குழந்தைகள் வந்து கல்வி வந்து அதாவது ஞாபக சக்தி அதிகரிக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு வந்து உயர்கல்வி தடங்களாக இருக்கும். அதாவது இப்போ வந்து அவங்க குறிப்பிட்ட அளவு படித்து முடிச்சுட்டு அடுத்த ஹையர் ஸ்டடி போகணும்னு நினைக்கிறவங்க வந்து அதில் ஏதாவது தடை ஏற்பட்டுச்சு அப்படின்னா அவங்க 5 தேங்காய் உடைச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதற்கான தடங்கள் வந்து சரியாயிரும். இப்போது ஒரு சிலருக்கு வந்து உடல்நிலை ரொம்ப மோசமாக இருக்கும். எப்போ பார்த்தாலும் வியாதியினால் அவஸ்தப்படுறவங்க வந்துட்டு 3 சிதற தேங்காய் உடைச்சாங்க அப்படின்னா அவங்க அந்த நோயிலிருந்து மேம்பாடு அடைவாங்க அப்படின்னு ஐதீகம். அடுத்து தொழில் விஷயத்தில் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, தொழிலில் வந்து முன்னேற்றமே இல்லை, இருக்கிறக்க ரொம்பவுமே தொழில் வந்து மோசமாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறவங்க 3 சிதற தேங்காய் உடைக்கலாம். அதே மாதிரி வேலை வாய்ப்பு, புதுசாக வேலை தேடிட்டுருக்கிறவங்க வந்துட்டு வேலை கிடைக்கல, இனிமேல் தான் புதுசாக நியூவாக ஜாப் தேடுறாங்க அப்படின்னா அவங்க 3 தேங்காய் உடைக்கலாம், கண்டிப்பாக வேலை கிடைக்கும். பொதுவாக எந்த ஒரு பிரச்சனைக்குமே 1 தேங்காய் உடைக்கலாம். 1 தேங்காய் வந்து பொதுவாக யார் வேணாலும் எப்போ வேணாலும் சிதற தேங்காய் உடைக்கலாம். அதில் நிறைய நன்மை ஏற்படும். அப்பப்போ இருக்கிற பிரச்சனை சிக்கல்கள் கண்டிப்பாக தீரும். இந்த 1 தேங்காய் உடைக்கிறதுனால நம்ம இப்போ கரண்ட்டாக இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே கண்டிப்பாக தீரும். 108 தேங்காய் உடைச்சாங்க அப்படின்னா சகல தோஷங்களும் தீரும் அப்படின்னு சொல்லி ஐதீகம். தேங்காய் சிதற தேங்காய் உடைப்பதனால சகல தோஷம் கண்டிப்பாக நீங்கும், தோஷ நிவர்த்தி ஏற்படும், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அதுவும் வினை தீர்க்கும் விநாயகனுக்கு உடைக்கும் போது வீட்டில் உள்ள பிரச்சனைகள் அனைத்துமே தீரும், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்கள் வீட்டில் என்ன பிரச்சனை நடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்துட்டு அதற்கு தகுந்த மாதிரி தேங்காய் எண்ணிக்கையில் நீங்கள் உடைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனை முழுவதுமாக சரியாகும். அந்த பரம்பொருள் மீது நம்பிக்கை வைத்து கண்டிப்பாக செய்யுங்கள், கண்டிப்பாக நன்மையே ஏற்படும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.